வாயிலாக வந்திருக்கும் திரு ரெட்டி அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த பன்னாட்டு நீதிமான் திரு காமராஜர் தேங்க்யூஸ் அவர்களுக்கும், மற்றும் நம்மளுடைய மல்லறிய தந்தை திரு குருசாமி சித்தன் அவர்களுக்கும், மற்றும் இங்கு கூடியுள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் என்பது நாம் அத்துணை பேரும் சிதறி கிடக்கும் மொத்துக்கள், எல்லாம் சிதறி தனித்தனி அமைப்புகளாக இருந்தாலும் இந்த முத்துக்களை சேர்க்க வேண்டும். அப்படின்னா நம்ம இந்திரனின் ஆரம் என்பது பாண்டியனால் அணிவிக்கப்படுது. இந்திரனின் ஆரம் அந்த மாதிரி ஒரு ஆரத்தை உருவாக்க வேண்டும் என்பதே ஐயா காமராஜர் அவர்களுடைய நோக்கம். இப்படி நம்ம தனித்தனியா இருந்து அங்கேயும் இங்கேயும் ஒருத்தர் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்காக குடல் கொடுத்தோமானால் அதனுடைய பலம் இருக்காது. அந்த பலத்தை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் நாம் இணைய வேண்டும். அந்த ஒரே ஒற்றை குறிக்கோள் தான் இதனுடைய இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். ஏன்னா பட்டியல் வெளியேற்றம் நம்ம எவ்வளவுதான் வரலாறுகள் சொன்னாலும், எவ்வளவுதான் நான் செய்ய சொல்ல பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுட்டு ஆடினாலும், பட்டியல் என்கிற ஒரு ஒரு விலங்கில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய அந்த இண்டிபெண்டன்சி, அந்த ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்காது. நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்க, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு என்சைக்ளோபீடியால முதற்கொண்டு எஸ்சி என்றால் அவர்கள் என்ன, அதுக்குரிய டெபினிஷன் என்ன போடுறாங்க, அன்டச்சபிள், தலித், அந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான் இருக்கு. சோ அந்த மாதிரி எதுவுமே நம்ம வரமாட்டோம். நம்ம அதனால அதை வந்து நீங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க சொல்லணும். நம்ம எப்படி வந்து அந்த மாதிரி நெளிவான இருப்பில் நம்ம போயிட்டு இருக்க கூடாது, விழிப்புணர்வு கொண்டு வரணும் அவரவர்கள் அப்படிங்கறது நோக்கமும் இது உண்மையானது. அதனால there is an emerging need for the DKV to come out of the SC list. அந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு நாம என்ன மாதிரி செயல்பா பண்ணலாம் அப்படிங்கறது வந்து சார் வந்து பேரரசாணை வந்ததுமே சார் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. பல செயல்கள் செஞ்சு செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெயர் அரசாணைக்காக நாம ஒவ்வொருத்தரும் நம்ம எவ்வளவோ உழைத்தோம், அது ஒவ்வொருத்தருடைய பக்கமும் இருக்கிறது. நான் உழைச்சேன், நீ உழைச்சேன், ஆனாலும் அந்த கடைசி நேரத்தில் அந்த பாராளுமன்றத்தில் நம்மளுடைய வரலாறு இன்றைக்கு பதியப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய வெகு முக்கிய காரணம் ஐயா திரு காமராஜர் ஐபிஎஸ் அவர்கள். அவருக்கு இந்த பக்கத்தில் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவரை ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அவரை நேரில் இன்னைக்குதான் நான் பாக்குறேன். என் போன்ல தான் பேசியிருக்கிறேன், அதுக்கு கூட பேசுறது இல்ல. நான் வந்து வேற ஒரு வெக்கேஷனுக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன். இப்ப திடீர்னு போன் பண்ணிருந்தாரு, இந்த மாதிரி 20 நிமிஷம் நம்ம பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு எழுதி கொடுக்கணும். எனக்கு கையும் ஓடல, காணும் ஓடல, சரிங்க என்னுடைய வெக்கேஷன் தான் இல்லையா, உடனே வேணும்னாங்க. உடனே இது பண்ணி இதெல்லாம் பேசுவாங்களா, 20 நிமிஷம் கூட நான் நினைச்ச யோசிக்க கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது. ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தை பற்றி இவ்வளவு தூரம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஒரு தடவை மறுபடியும் போன் பண்ண போது சொன்னாரு, அந்த மேடத்துக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், தேவேந்திரன் தொட்டால்தான் தேர் ஓடும், அது இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப எனக்கு சரி இதெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே அன்று பேசி இவ்வளவு நான் மெயின்ல இருந்து அந்த அதற்கு முக்கியமா நம்ம அனைவருமே சார் கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே ஐ தேங்க் யூ. ஒவ்வொரு அணிலாக இருந்து ஒவ்வொரு கல்லையும் எடுத்து கொடுத்தாங்களோ அத்தனை பேருடைய உழைப்பும் தேவைப்படுகிறது, ஒற்றுமை தேவைப்படுகிறது. நம்மளுடைய கல்ச்சர் ஹெரிட்டேஜ், ரிச் கல்ச்சர், ரிச் ஹெரிட்டேஜ், நமக்குரிய நம்மளுடைய கட்டமைப்பு, குடும்பம் என்கிற கட்டமைப்பு இருக்கு பாருங்க. உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. திரு பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்கள் அந்த உத்திரமேரூர் என்ன உத்திரம் மல்லூர் அதுக்கு பேரு, அதனுடைய அந்த குடும்ப அந்த குடும்ப சிஸ்டத்தை அவர் அடிக்கடி பேசுறாரு. அது என்னது, எலெக்ஷன் சிஸ்டம். அந்த குடும்பம் என்ற வார்த்தை யாருடைய யாருடைய காலம், பராந்தக சக்கரவர்த்தி குஞ்சரமந்தன் பராந்தக சக்கரவர்த்தியுடைய 9வது நூற்றாண்டில் அவருடைய கல்வெட்டு. அதுல என்ன சொல்றாங்க, அதுல இருக்கிற தேவேந்திர சக்கரவர்த்தி குஞ்சரமல்லன் பராந்தக சோழன், அதுல இருக்கிற தேவேந்திரங்கிற வார்த்தையாகட்டும் அதுல வாரியங்களாகவும் உப சேரிகளாகவும் வாரியங்களாகவும் பிரிக்காத வாரியங்கிறது இப்போ இருக்கு. வாரியன்னா வாழன்னு சொல்றாங்க இப்போ. சோ இந்த வாரியங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பட்டம். சோ அத்தனையுமே பாத்தீங்கன்னா அந்த கட்டமைப்பு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கட்டமைப்பு நம்மளிடம் தான் இருக்கிறது.
அதனால உங்க அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி.